இன்றைய வானிலை தகவல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்னிந்திய பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடக்க சுழற்சி மற்றும் வெப்பச்சலன காரணமாக அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 4 தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, சேலம், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 5 தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கரூர், நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. ஜூன் 6 தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஜூன் 7 தேதி முதல் ஜூன் 8 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை ஜூன் 4 தேதி முதல் ஜூன் 5 தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரை அளவில் இருக்கக்கூடும். ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். குறிப்பு, அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது வெப்ப அழுத்தம் காரணமாக அசலகரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகம் மூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகம் மூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. ஜூன் 4 தேதி முதல் ஜூன் 6 தேதி வரை மன்னார் வளைகுடா பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடியே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அந்தமான் கடல் பகுதிகள், தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடியே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூன் 7 தேதியன்று மன்னார் வளைகுடா பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகள், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடியே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடியே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூன் 8 தேதியன்று மன்னார் வளைகுடா பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடியே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்கிழக்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடியே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூன் 4 தேதியன்று கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகள் மற்றும்
தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடியே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூன் 5ஆம் தேதி முதல் ஜூன் 8ஆம் தேதி வரை தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடியே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை சென்னை விமான நிலையத்தில் 42.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரமும் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிகிட்ருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு ஈரோடு மாவட்டம் பெருந்துறை 5 செமீட்டர் பதவியுள்ளது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் 4 செமீட்டர் பதவியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானி, சேலம் மாவட்டம் எடப்பாடி, ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, விருதுநகர், ஈரோடு மாவட்டம் சின்னிமலை தலா 3 செமீட்டர் பதவியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல், தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம், சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி, சேலம் மாவட்டம் ஓமலூர் தலா 2 செமீட்டர் பதவியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், திருச்சி மாவட்டம் மணப்பாறை, திருப்பூர் தெற்கு, பெரம்பலூர் மாவட்டம் தலுத்தலை, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், நீலகிரி மாவட்டம் ஆதார் எஸ்டேட், நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் கலெக்டர் அலுவலகம், திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி தலா 1 செமீட்டர் பதவியுள்ளது. 24 மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுதல். சென்னை, கரூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பவிட மிக அதிகம். வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் மிதமான மழை முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. வீசும் கடும் தமிழ்நாட்டில் பகல் நேரங்கள் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை அடுத்து வரும் சில நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும். ஆனாலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் வெப்பச்சலன காரணமாக இடியுடன் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. கடும் சூறாவளி காற்று வாய்ப்புள்ள மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, ஈரோடு, திருப்பூர், கன்னியாகுமரி, சேலம், கரூர், நாமக்கல், தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் மாவட்டங்கள். அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். அதன் பின்னர் மேலும் தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் பின்னர் புயலாக மாற வாய்ப்புள்ளது. புயலாக மாறிய பிறகு வடக்கு திசை நோக்கி நகர வாய்ப்புள்ளது. இதனால் கேரளா மற்றும் கர்நாடகாவில் அதிக கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. இந்த புயலின் காரணமாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் பொறுத்தவரை 60 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.